அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலியில் காண இருப்பது தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராம்பட்டினம் மேற்கு நகர திமுக கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் சென்ற 3 செப்டம்பர் 2024 அன்று மாலை 7 மணிக்கு ஆயிஷா மகளிர் அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த காணொளி முதல் பாகம் இதில் போட்டிருக்கின்ற வெளிவந்துவிட்டது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள். இது 2வது பார்ட்டாகும். இன்னும் 2 பாகங்கள் இருக்கின்றன, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை என்னுடைய காணொளியில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கும் குரூப்புகளுக்கும் இதை ஷேர் செய்து எனக்கு உதவி செய்யுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஜசாகல்லாஹ் கைர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தோம். மேடைக்கு பின்புறம் உள்ளவர்கள் இதை நான் அடிமொழிகிறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கும் அவைத்தலைவர் சகோதரர் உமர்தம்பி பாச்சாமணக்கார் அவர்கள் தலைமை விதை நிகழ்த்துமாறு நோக்கி காலத்தில் திமுக
பசுமையிலிருந்த மரமாக மீட்டிருந்தது. அதே மரம் இப்போது இளையங்கள் கொண்ட வேறு இயக்கமாக மாறியுள்ளது. இத்தருணத்தில் நான் தலைமை பெற நிர்வாகம் தமது நிர்வாகம் வசதிக்காக கிழக்கு மேற்கு என பிரித்து இரண்டு பிள்ளைகளை தந்துள்ளது. ஒரு வீட்டு ஒருபுகிற இரண்டு பிள்ளைகள் இருப்பது என்பது வீட்டிற்கு எவ்வளவு அழகோ, அதே போல் ஊருக்கு இரண்டு கடவுள்கள் இருப்பது அழகுதானே. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடவுள்களிலும் இரண்டு கடவுள்களையும் ஒன்று சேர்ந்து செய்யும் போது இருளும் வெறுப்பு என்பது ஐயமில்லை. கழகத்தில் உறுப்பினர்கள் இன்னும் பலரும் பேச வேண்டியுள்ளதால் என்பதையே சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நகர பொறுப்பாளர் எஸ் எஸ் அஸ்லம் அவர்கள் வரவேற்புரை நிகழ்வாங்க. இன்று மிக சிறப்பான முறையில் தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிரூர் மேற்கு நகர திமுக கழக பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற எனது அருமை அண்ணன் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை வருவதற்கு நான் வரவேற்கின்றேன். பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் என் அசோக்குமார் அவர்களை வருவதற்கு நான் வரவேற்கின்றேன். நமது செய்தியிலே எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான பல உறுதிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையாளன் கே பழுப்பீர் செல்வம் அவர்களை வருகிறவர்கள் நான் வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட அமைப்புகள், ஒன்றிய கழக அமைப்புகள், கிளைக்கழக செயலாளர்கள், நகர பொறுப்பு இருக்கக்கூடிய பாடக்கழக நிர்வாகிகள், இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும் பெருளாக வந்திருக்கக்கூடிய அதிரை மேற்கு நகர மேற்கு நகர ஜமாத்தினர்கள் மற்றும் அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட பொதுமக்கள், சார்பாரி அமைப்பாளர்கள், மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர், மகளிர் அணி நிர்வாகிகள், இங்கே கூடியிருக்கக்கூடிய மகளிர்கள் மற்றும் நமது பாடு கழக நிர்வாகிகள், இந்த கூட்டத்திற்கு கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல இடங்களையும் அதிராப்பட்டினம் மேற்கு நகர கழக சார்பாக அவர்களெல்லாம் வருகையின வரவேற்று இந்த கூட்டம் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றாலும் கூட அதிராப்பட்டினம் என்பது திமுகவின் கோட்டை என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே தெரியும். அதில் இன்னும் மெருகூட்டும் எண்ணமாக நமது தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக அண்ணன் பொறுப்பேற்றதற்கு பிறகு கழக வளர்ச்சிக்காக நமது அதிராப்பட்டினம் நகரத்தை இரண்டாக பிரித்து இன்னும் ஊக்கமாக ஆக்கமாக பணியாற்ற வேண்டும். இந்த ஊருக்கு இது சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பது ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு நமக்கு மேற்கு நகரம் பொறுப்பாளராக என்று அறிவித்ததற்கு பெரும் உதவியாக இருந்தார்கள். அந்த உதவியை நாமெல்லாம் நன்றி கடனுடன் இன்றைக்கு அவர்களுக்கு பாராட்டுக்களை நன்றிகளை செய்வதற்காகத்தான் இங்கே நாமெல்லாம் கூடியிருக்கின்றோம் என்பது நாம் இங்கே நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று கேட்டால் நமது சமுதாய மக்கள் இல்ல அதிராமண்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து மக்களுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்போதுமே அவர்கள் இங்கே வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாமெல்லாம் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு, அதிலும் குறிப்பாக நமது அண்ணன் மாவட்ட செயலாளராக வந்ததற்கு பிறகு, இந்த உள்ளூருடைய விஷயங்களிலே மிக மிக முக்கிய கவனத்தை எடுத்து அதிலும் சிறுபான்மை மக்களுக்கு என்றும் துணையாக இருப்பேன் என்ற உறுதுணையோடு நம்மெல்லாம் அவர்கள் அரவணைத்து நாமளுக்கும் ஒரு இந்த கட்சியிலே ஒரு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு அவர்கள் நம்மளுக்காக பணியாற்றிக் கொண்டிருந்தக்கூடிய ஒரு கழகத்திலே அவர்களும் ஒரு உறுதி என்பதை நாம் பெருமையுடன் சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நமது ஊருக்கு பல நல்ல திட்டங்கள் எத்தனையோ வந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒன்றிருக்கை சொல்லலாம், நான் சார்ந்திருக்கக்கூடிய வார்டு அதில் நபாடு மூலியமா ஆறாறு மூலியமா 2.5 கோடிக்கு சிஎம்பிஐங்கிலே ரோடு பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். ரோட்டல் இபியிலே வரக்கூடிய 17 கோடி ரூபாய்க்கு அதற்கான நிதி திட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்று இப்போது சமீப காலத்திலே பஸ் ஸ்டாண்டிற்காக 1.7 கோடி வந்திருக்கின்றது.
இவர்கள் ஒரு சிலருடைய கருத்து என்னென்றால், சட்டமன்ற தொகுதியுடைய நம்முடைய வேட்பாளர் அவர்கள் அவருடைய நிதியிலிருந்து இந்த ஊருக்கு என்ன செய்தார் என்பதை கேள்வியாக கேளுங்கள், அல்லது அவர் என்ன செய்தார் என்று சொல்ல கேளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என்பது தமிழக முதல்வருடைய ஒரு அங்கமாக வகிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிதியாக இருக்கட்டும், அல்லது இந்த ஊருக்கு தலைமையிலிருந்து வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும், இந்த தொகுதியுடைய நிதிதான் அது. இந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்காக வரக்கூடிய நிதியான் அந்த நிதியை பெற்றுத் தந்தக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுக்கு எல்லாம் அமைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அபிராமத்தில் என்பது தனி தாலுக்காவாக வர வேண்டும் என்ற முதல் குரலை சட்டமன்றத்திலே எடுத்தது நமது அண்ணன் தான் என்பதை நாம் எல்லாம் நினைவுபடுத்த அதற்கான தொடர்ந்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நமது ஊர் முன்னாடி 1953 தனி தொகுதியாக இருந்ததோ அதுபோன்று இன்றைக்கு தனி தாலுக்காக அமையும் என்பதிலே யாருக்கும் எந்த ஐயப்பாடு தங்கியவில்லை. நிச்சயமாக இன்றைக்கு கூட என்னிடத்தில் கேட்டார்கள், இந்த அரசு மருத்துவமனைக்கு நாம் 5 கோடி நிதி கேட்டிருக்கின்றோம், இன்னும் ஏதேனும் சிறப்பு அம்சங்கள் இருந்தால் அதை குறித்து சொல்லுங்கள். நான் நிச்சயமாக இன்னைக்கு கும்பகோணத்திற்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்தார்கள், அவர்களிடத்திலே நான் கோரிக்கையை கொடுத்தேன் என்று சொன்னார்கள். இது போன்ற பொதுவான விஷயங்கள் ஒரு எம்எல்ஏ என்பதற்கு நேற்று பேராவர் எம்எல்ஏ கூட அந்த ஊர்ல ஒரு சேதுவாசத்திரை நடந்து கொடுத்துல சொன்னாங்க, எல்லாருக்கும் கிலோமீட்டர் கணக்கால ஒரு எம்எல்ஏ ரோடு கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்கக்கூடிய 3 கோடி ரூபாய் நிதியை இந்த ஊரிலே கொடுத்து வர வேண்டும் யாரும் ஆசைப்படவும் முடியாது, அதுபோல அவர்களால் கொடுத்து வரவும் முடியாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அத்தனை கிராமங்களுக்கும் ஏதோ ஒரு சில, ஆனால் நமது நகராட்சியை பொறுத்தவரை நகரமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகமான நிதிகளை வழங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே நம் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றதும், இது பட்டுக்கோட்டையும் கோட்டை என்ற தொகுதியில் நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலையாக இருப்பது. ஏனென்று கேட்டால் 3 முறை இங்கே திமுகவுக்கு ஜெயிக்கவில்லை, கூட்டணியிலே ஒருமுறையும் அதிமுகவில் ஒரு முறையும், இது போன்று 3 முறை ஜெயித்தவர்களே நமது அண்ணன் தான் முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருந்த பட்டுக்கோட்டையிலே இப்பொழுது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு தொடர்ந்து தமிழக அரசால் பல நிதிகளை பெற்றுத் தருவதிலே முதன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய நிதியிலிருந்து இங்கே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்கள் வரும் நிச்சயமாகவும், ஆனால் வரும்போது அவர்களுக்கு அவர்களுடைய காலத்தில் நிச்சயமாக ஏதாவது செய்வார்கள். அதற்காக இப்பொழுது யாரும் என்ன உங்களுடைய நிதியிலிருந்து செய்கிறீர்கள் என்ற கேள்வி எல்லாம் இங்கே கேட்டுவிடாது என்று கேட்டுக்கிட்டால் அது அதே போல கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஆனால்40 லட்சம் ரூபாய் இப்ப எடுத்து கொடுத்திருக்காங்க. இது போல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, இப்ப ஒரு வடிகால் தாங்க ஒரு சாலை தாங்கிறார்கள், ஒட்டுமொத்த நகராட்சி திட்டங்களையும் நாமெல்லாம் இங்கு ஏதாவது ஒரு ஊருக்கு முக்கியமான தேவைகளை ஒரு கோரிக்கையாக கொடுத்தோம் என்றால் உங்களுடைய கையுடன் அமைச்சருடன் அழைத்து சென்று இந்த ஊர் மக்கள் சிறுபான்மை அதிகம் வாழக்கூடிய மக்களுக்கு இதை நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அமைச்சரிடத்தில் அழைத்து சென்று கூட்டி அழைத்து செல்லக்கூடிய நமது வேட்பாளர் தான் யாரும் இருப்பதை நான் பார்த்து வருகிறேன். உங்களை நோடு காலத்தில் நான் உங்களை அழைத்து செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வேட்பாளர் அருமை அண்ணன் அவர்களுக்கு நாம் என்றென்று உறுதுணையாக இருப்போம். இந்த ஊர் மக்கள் சார்பாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நெருக்கமானவர்கள் நமது வேட்பாளர் அவர்கள் வேட்பாளராக இல்லாத போது கூட எல்லா தேவைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் சாதாரணமாக எளிமையாக வந்து செல்லக்கூடிய ஒரு அருமை அண்ணன் வேட்பாளர் தான் நம்மளுடைய வேட்பாளராக இருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்கள் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பாக கூட நம்ம ஊருக்கு எளிமையாக எல்லாத்தையும் யாருக்கு அழைச்சாலும் வருவாங்க. அந்த நிலை இன்றைக்கும் மாறவில்லை. இன்றைக்கும் ஏதாவது செய்திகள் சொன்னால் இந்த ஒரு ஊரில் இறப்போ திருமணமோ அழைப்பீர்கள், ஆனால் அது யாராக இருந்தாலும் அழைப்பு எடுத்து வந்துடுவார்கள். அதுபோல ஒரு இறப்பு செய்தி கேள்விப்பட்டாலும் கூட சொன்னால் தகவல் சொன்னால் வரக்கூடிய நிலை தான் இருக்கின்றன. சொல்லாமல் அழைக்காமல் வரவே இல்லை பிறந்து நிற்கின்றார்கள் என்ற செய்தி எல்லாம் சொல்வதற்கான அடிப்படை ஆதாரப்பட்ட செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும்னா நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துக்குமே அண்ணா இந்த மாதிரி ஒரு ஒரு இறப்பு ஒரு கல்யாணம் அழைக்கிறாங்க கண்டிப்பாக வர சொல்லிட்டு உடனே கலந்து வைத்துக்கலாம். அதுபோல நம்மளுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை இந்த ஊருடைய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு பொதுவான கோரிக்கை ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்ததுன்னு சொன்னா
யாராவது முன்வச்சிங்கன்னா அதனுடைய விஷயங்களை நிச்சயமாக பரிசீலனை பண்ணி அதை எடுத்துட்டு போய் அமைச்சர்கிட்ட சொல்லி அதை பெற்று தருவாங்கிறதுல ஒரு சதவீதம் கூட யாரும் சந்தேகப்படாமல். அதனால யாராவது ஏதாவது சொல்லுவாங்க போவாங்க அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பெருசா காலத்துக்கிறோமா. இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம்னு சொன்னா அவங்களுடைய அவங்களை அங்கீகரிச்சு அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு வகையில இப்ப கிழக்கு மேற்கு என்று பிரித்ததற்கு பிறகு நம்ம சமுதாய மக்கள் ஒரு ஆர்வமாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதல் கூட்டம் என்பதனால நம்ம இன்னைக்கு வந்து சிறப்பான முறையில இந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவரும் மலைகளை வந்துருமா நினைச்சா அது இரு நோயினால பட்டவர்கள் கூட கொஞ்சம் மலை வந்துட்டு சிறப்பான முறையில இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இப்போ இந்த பள்ளிக்கு ரெண்டாங்க போனாங்க தொடர்ந்து நம்மளுடைய பயணங்கள் தொடர்ந்து இந்த கழகத்திற்காக பயணிக்கும் போதுதான் நம்மளுக்கு என்ன பொதுவாக வந்து நம்மளுக்கு அரசியல்ல வந்து இன்னும் வந்து ஒரு முதிர்ச்சி நம்ம எல்லாம் நானுமே சார் ஒரு அனுபவங்கள் நம்மளுக்கு போதாது. நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய தொடர்ந்து பயணிக்க போதுதான் நம்மளுடைய தொடர்புகளை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஊருடைய தேவைகளை வச்சு கண்டிப்பாக நம்ம அதனுடைய நன்மைகளை பெறப்படுவோம். அதனால நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இப்ப வந்து இப்போ சாரபாணிகளுக்கு எல்லாம் நம்ம பொறுப்பாளர்கள் வந்து நியமிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப அதுல வந்து இன்னும் நம்ம சொல்ல போன சொன்னா நான் சென்ற முறை 2017 வந்து 4200 உறுப்பினர்களுக்கு ஒட்டுமொத்த அதிராம்பட்டினத்துல உறுப்பினர் காரணமாக்கியிருந்தேன். அது போல இப்ப மேற்கொண்டு பிரித்ததற்கு பிறகு மேற்கு யாருக்காவது கட்சியை உறுப்பினர் ஆகாம இருக்கீங்கன்னு சொன்னா ஏன்னா வாக்களிக்கக்கூடிய மக்களாக மட்டும் நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம வாக்காளராக தான் இருப்போம். ஆனா நம்ம இயற்கையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை மனதளவில் ஏற்றுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலே நம்ம இப்ப வந்து அதிராம திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பெறுப்பதே இல்லை. நம்ம எந்த எல்லா ஊர்லயும் பின்னடைவு இருந்தாலும் கூட அதிராம்பட்டினம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லீடிங் ஓட்டு அதிகமான வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய வாக்குதான். அண்ணன் சட்டமன்றத்தில் இருக்கும்போது கூட 8000 வாக்குகள் நம்ம வாங்கி கொடுத்தோம். 8000 வாக்குகள் அதிகமாக கூடுதலாக பெற்று கொடுத்தோம். இப்ப நாடாளுமன்றத்திற்கு ஒட்டுமொத்த அதிராமத்திலும் 10000 ஓட்டுகள் கொடுத்தோம். மேற்குல நெருக்கி 8000 ஓட்டுகளும் 90% வாக்குகளும் நம்ம அதிகமாக இந்த 90% வாக்கு என்பது தமிழகத்திலே நாம தான் அதிகமான வாக்குகளை வாக்கு கொடுத்தோம். அது வந்து அதனால நம்ம பயன்பெறணும்னு சொன்னா தொடர்ந்து கட்சிகள் நிகழ்ச்சிகள்ல நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். தொடர்ந்து ஏதாவது இது போன்ற விஷயங்கள் கூட்டா நம்ம 6 பேரை இங்க வந்து கலந்து கொள்ளணும். நம்ம ஒருத்தருக்கு பேர தொடர்ந்து பயணிக்கும் போது நிச்சயமாக வரும் காலங்களில என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்பதெல்லாம் சொல்லுவாங்க
Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.